Hi, this is Anusha Rajesh. Welcome to my channel. Time illa, nerame pathala appdin solra ellarkume indha video kandipa useful ah irukum. Namakku kedaikira nerata manage pandradhukku badhala nammala self management pathi indha video la nama paaka porom. Nama life kana things eppadi prioritize pandradhu, adha eppadi organize panni execute pandradhu appdindradha nama paaka porom. நம்ம லைஃபுக்கான திங்ஸை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக நம்ம பார்க்கலாம். ஒரு கண்ணாடி ஜார் இருக்குது. இந்த கண்ணாடி ஜாருக்குள்ளே ராக்கு, பெபிள்ஸு, சாண்ட் மூணுத்தையுமே ஃபில் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாண்டை போடுறோம், அடுத்து பெபிள்ஸ் போடுறோம், அடுத்து ராக் போடுறோம். ராக் வைக்கிறப்போ அங்கே இடமே பத்த மாட்டேங்குது. இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து ராக்ஸ் போட்டுட்டு, அடுத்து பெபிள்ஸ் போட்டுட்டு, அடுத்து சாண்ட் போடுறப்போ மூணுமே அங்கே ஃபில் பண்ண முடியுது. ஸோ அப்போ அந்த கண்ணாடி ஜாரை வந்துட்டு நம்ம லைஃபுக்கு வந்து கம்பேர் பண்ணுறோம். லைஃபாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த லைஃப்குள்ளே அந்த ராக் அப்படின்றது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள், நம்ம லைஃப்பில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், நம்மளோட ஹெல்த்து, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், நம்மளோட ஒர்க்கு, கெரியர், அந்த மாதிரி. ஹாபீஸ் அப்படின்றப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெபிள்ஸ் மாதிரி, ஹாபீஸ் வந்து பெபிள்ஸு. சாண்ட் வந்து ஃபுல்லாக டைம் வேஸ்டர்ஸ், டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இதெல்லாமே. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம திங்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து ராக்காக இருக்கணும், அடுத்து பெபிளாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து சாண்டாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம திங்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை எப்படி நம்மளை ஷெடியூல் பண்ணி நம்மளோட ப்ரையாரிட்டைஸ் பண்ண திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க முடியும். இதில் வந்து நாலு குவாட்ரண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட். அர்ஜென்ட் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம பண்ணுற வேலைகள், இமீடியட்டாக அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும், அதுதான் அர்ஜென்ட். இம்பார்ட்டன்ட்னா நமக்கு முக்கியமான வேலைகள், நம்மளோட வேல்யூஸை பேஸ் பண்ணி, நம்மளோட ப்ரையாரிட்டிஸை பேஸ் பண்ணி, நம்ம கோல்ஸை பேஸ் பண்ணி வர ஒர்க் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட் அப்படின்றப்போ அங்கே என்னெல்லாம் வேலைகள் வரும் அப்படின்னா அன்னைக்கே டெட்லைன் வந்து அன்னைக்கே இருக்கும், அந்த ஒர்க் எல்லாமே அப்போவே முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்ருப்போம். செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இம்பார்ட்டண்ட், நாட் அர்ஜென்ட். இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட்டில் வந்துட்டு டிசைட், நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி எப்பப்போ, இப்போ நம்ம ஹெல்த்துக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி வந்து எவ்வளோ நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா டெய்லி அதுக்கு எவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஷெட்யூல் போட்டு வைக்கிறது வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாட் இம்பார்ட்டண்ட், அர்ஜென்ட் அப்படின்றப்போ திடீர்னு நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர இருக்கிறப்போ கால்ஸ் வர்றது. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு தேவையில்லாமல் காலிங் பெல் அடிக்கலாம், நம்ம வீட்டில் இருந்தாக்கா சர்வே பண்ண வருவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாத அர்ஜெண்ட்டாக நமக்கு மெயில்ஸ் வரும், கால்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம போய் பார்ப்போம், அதுக்கு தேவை நமக்கு தேவையில்லாததாக இருக்கும், முக்கியமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டெலிகேட் பண்ணி விடலாம், சில டாஸ்க்கை வந்துட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணி விடலாம். அதுதான் வந்து தேர்ட் குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்றப்போ நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட் அப்படின்றப்ப இது ஃபுல்லாகவே வந்து டைம் வேஸ்டர்ஸ் தான். ஸோ இப்போ வந்து மொபைல் பார்க்குறது, டிவி, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். ஷெட்யூல் பண்ணிவிட்டு லேர்னிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ இந்த நாலு குவாட்ரண்ட்ஸ் பார்க்குறப்போ எந்த குவாட்ரண்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னாக்கா செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும். செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னாக்கா நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அர்ஜென்சியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டெட்லைன் அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். டெய்லி வந்து நம்ம பிளான் பண்ணி அழகாக ஒர்க் பண்ணுறப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, டெய்லி டு டூ லிஸ்ட் எழுதுவாங்க. அது அதுவுமே வந்து அந்த அர்ஜென்ட், அந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும், அன்னைக்கு எந்த ஒர்க் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணாமல் வீக்லி ஷெட்யூல், இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கோல்ஸ் பற்றி பார்த்தோம், கோல்ஸும் பார்த்தோம், நம்மளோட ரோல்ஸும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த சீரீஸில் வந்து இந்த
இந்த ப்ரையாரிட்டிஸ் பண்ணுறது, அதாவது புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற இந்த வீடியோ வந்து எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இந்த சீரீஸில் நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிவ் பர்சனாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். நம்ம லைஃபுக்கு வந்து நம்ம இன்சார்ஜ் எடுத்துக்கிறது, அதாவது நம்ம லைஃபோட ப்ரோக்ராமர் நாம தான். செகண்ட் வீடியோ இந்த சீரீஸில் செகண்ட் வீடியோவில் வந்து நம்மளோட கோல்ஸு ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம். நமக்கான ரோல்ஸ் அதுக்கு தகுந்த கோல்ஸ் போட்டு மிஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணோம் இல்லையா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரைட் த ப்ரோக்ராம், நம்ம ப்ரோக்ராமை வந்துட்டு ரைட் பண்ணுறோம். இப்போ தேர்ட் வந்து எக்ஸிக்யூஷன், அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறது தான் இந்த தேர்ட் ஹேபிட். நம்ம ஷெட்யூல் பண்ணுறதோட ஒர்க் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு போட்ட ஷெட்யூல் படி டெய்லி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படி ஷெட்யூல் போடணுன்னா வீக்லி பிளானர் ஒன்று எடுத்துக்கணும். வீக்லி பிளானர் அப்போது எவ்ரி சண்டே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வீக்குக்கான ஷெட்யூல் போடலாம். அது எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணோன்னா நமக்கான ரோல்ஸ் எல்லாம் என்ன, பேரண்ட்டாக இருக்கோம், ஸோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அந்த மாதிரி ஒய்ஃபாக இருக்கோம், மதராக இருக்கோம், ஸோ என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்கோ அதுக்கு என்னென்ன ஒர்க்கு அந்த வீக்கில் வருது. பேரண்ட்டாக இருந்தால் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறது, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கலாம், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒர்க்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தோன்னா அதுக்கு வந்து அந்த வீக் ஃபுல்லாக என்ன ஒர்க்கு, நம்ம ஹெல்த்துக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், எந்த டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், மென்டல் ஹெல்த்துக்கு வந்து மெடிடேஷன் எப்போ நம்ம பண்ண போகிறோம், இந்த மாதிரி வீக்லி பிளானர் வந்து ஃபேமிலிக்கும் டைம், குவாலிட்டி டைம் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே குவாலிட்டி டைம், அதுக்குள்ளே வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு வைக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் குவாட்ரன்ட் டிசைட் அப்படின்றது. வீக்லி வந்து ஒரு பிளானர் மாதிரி ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, நமக்கு வந்து டைம் நிறைய கிடைக்கும், நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.